வேலை தேடும் அத்தனை நபர்களுக்கும் வணக்கம். இதனும் வள்ளலார் வேலை வாய்ப்பு சேவை இயக்கம். முதலீடே இல்லாமல் யூடியூப் மூலயமா நாள் ஒன்றிற்கு 1000 ரூபாய் வீதம், மாதத்திற்கு 30000 ரூபாயை எப்படி சம்பாதிப்பது அப்படின்றத பற்றி தான் நம்மளோட யூடியூப் சேனலில் கடந்த 5 வீடியோக்களில் நம்ம பார்த்துருக்கோம். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5 அப்படின்ற வரைக்கும். இது பார்ட் 6, அதாவது 6வது வீடியோவாக இந்த வீடியோவை போடுறோம். இதில் நிறைய பேர் நம்மக்கிட்ட கால் பண்ணியும் சரி, கமெண்ட்லேயும் சரி, கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு கேட்டோன்னா, வீடியோ கண்டென்ட் எந்த மாதிரி கண்டென்ட் போடணும்னு சொல்லிட்டீங்க. ஆனால் அந்த வீடியோ கண்டென்ட்டை நம்ம போட்டால் மட்டும் போதுமா, வியூஸ் நிறையா போயிடுமா, சப்ஸ்கிரைபர் நிறையா பேர் ஆகிடுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இதில் ஒரு சின்ன டாக்டிக்ஸ் இருக்குது யூடியூப் பொறுத்த வரைக்கும் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஒரு வீடியோவை நிறைய சப்ஸ்கிரைபரை வர வைக்கிறதும் நிறைய வியூஸை ஆக்க வைக்கிறதுக்கும் நம்ம கையில் மொத்தம் 4 விஷயங்கள் அப்படின்றது இருக்குது. நம்பர் 1 அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம போடக்கூடிய வீடியோ அப்லோட் ஆனதுக்கு பிறகு அந்த வீடியோவை நம்ம இன்னொருத்தவங்க யூடியூப்பில் போய் பார்க்கும்போது தம்ப்நெயில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன், அந்த வீடியோவோட இன்ட்ரோவை ஒரு இமேஜ் மாதிரி பண்ணி போட்டிருப்பாங்க. நம்பர் 2 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணும்போது அந்த வீடியோவுக்கு டைட்டில் நேம் அப்படின்றது கொடுப்போம். அந்த வீடியோக்கு கீழே தான் நம்ம அந்த வீடியோவில் என்ன சொல்ல வரோம் அப்படின்ற டைட்டில் இருக்கும். நம்பர் 3 பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு வீடியோவுக்கு கீழேயும் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒன்று அப்லோட் பண்ணுறவங்க போடணும். ஏன் அப்படின்னா, இந்த வீடியோவில் எது சம்மந்தமான விஷயங்களை நம்ம சொல்லியிருக்கிறோம் அப்படின்றத டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்பர் 4 ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இப்போ நம்ம போடுற கண்டென்ட்டை புதுசாக இருக்கக்கூடிய யூசர் நம்ம சேனலை பார்க்க வைக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு இப்போ கேட்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு கவிதையை பற்றி நம்ம வந்து யூடியூப்பில் போடுறோம் அப்படின்னா அதில் டேக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எந்தெந்த மாதிரியான வேர்டெல்லாம் கூகுளில் இல்லை யூடியூப்பில் ஃபைண்ட் பண்ணும்போது உங்களோட வீடியோ முன்னாடி போய் நிற்கணும் அப்படின்ற வேர்டெல்லாம் நீங்கள் டேக்கில் சேர்த்துக்கிட்டே வரணும். அப்படி சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்களோட வீடியோ ரெக்கமெண்ட் ஆகி இன்னொருத்தவங்களுக்கு போய் வியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. மொத்தம் 4 விஷயம் சொல்லியிருக்கோம். 1, அந்த வீடியோவோட தம்ப்நெயில். நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வீடியோவோட டைட்டில் நேம். நம்பர் 3, வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன். நம்பர் 4, அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய டேக். இது ஒன்று பற்றியும் டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு சொல்லும்போது இன்னும் விளக்கமாக புரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒரு யூடியூப் சேனலை க்ரியேட் பண்ணதுக்கு பிறகு உங்களோட வீடியோவை தான் வியூவர்ஸ்க்கு நீங்கள் இன்புட்டாக கொடுக்க போகிறீங்க. அந்த வீடியோ அவங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த 4 விஷயங்களும் சரியாக இருந்தால் புதுசாக இருக்கக்கூடிய வியூவர்ஸையும் அந்த வியூவர்ஸை சப்ஸ்கிரைபராக மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. நம்பர் 1 பார்த்தது என்ன அப்படிங்கன்னா, தம்ப்நெயில் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நம்ம நிறைய வீடியோவை யூடியூப்பில் பார்த்துருப்போம். தம்ப்நெயிலை பார்த்துட்டு தான் நம்ம வீடியோவுக்குள்ளே போவோம். தம்ப்நெயில் அப்படின்றது அந்த வீடியோவுக்கு வெளியில் ஒரு சின்ன ஒரு பாக்ஸில் ஒரு பிக்சர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்துட்டு தான் நம்ம வீடியோவே கிளிக் பண்ணி வீடியோக்குள்ளே என்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னு பார்க்க போவோம். அப்போது ஏதோ ஒரு வியூவரை, யூடியூப்பில் இருக்கிற வியூவரை நம்மளோட சேனலுக்கு வியூவராக மாற்றணும் அப்படின்னா நம்மளோட தம்ப்நெயில் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த தம்ப்நெயிலை க்ரியேட் பண்ணும்போது நிறைய வேர்ட்ஸ்லாம் போட்டு கொச்ச கொசன்னு வச்சனா கண்டிப்பாக பார்க்குறவங்க அதை அதிகமாக ரீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி. அட்ராக்டிவான ஒரு பிக்சர் அதிகபட்சம் 4 வார்த்தைகள் இருக்கக்கூடிய மாதிரி சொல்லணும். நீங்கள் என்ன விஷயங்கள் சொல்ல வரீங்க அப்படின்றத ஒரு ஹிண்ட்டு மாதிரி எடுத்து அந்த தம்ப்நெயிலில் போடும்போது அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா அது கண்டிப்பாக அந்த பிக்சரை பார்க்குறவங்க உள்ளே அந்த வீடியோவுக்குள்ளே என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு வருவாங்க. இதுதான் வீடியோ தம்ப்நெயில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன். நம்பர் 2, வீடியோவோட டைட்டில் ஹெட்டிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் நமக்கு அதுக்கு ஒரு நேம் கொடுக்க வேணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு படத்தோட டீசர் வெளியில் வருது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், மெர்சல் அப்படின்னு ஒரு படம், விஜய் படம் வருது. அதனோட அந்த ட்ரெய்லரை அதில் யூடியூப்பில் அவங்க அப்லோட் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம மெர்சல் ட்ரெய்லர் அப்படின்ற வேர்டை போட்டு ஃபைன் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ நமக்கு ஃபில்டர் ஆகி லிஸ்ட் அவுட் ஆகி நம்மளோட வியூ லிஸ்ட்டில் வந்து நிற்கும். அப்போது அந்த வீடியோ நம்ம போடும்போது எல்லா வீடியோக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்டிங் டைட்டில் அப்படின்றது இருக்கும். அதுதான் உங்கள் வீடியோக்குள்ளே நீங்கள் என்ன சொல்ல வரீங்கிறத ஷார்ட்டாக ஃபைன் பண்ணி கொடுக்கறதுக்கான வேலையை செய்யும். பார்க்குறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் தமிழில் என்ன சொல்ல வரீங்க அப்படின்றத தம்ப்நெயிலாக போடுங்க. இங்கிலீஷ்லேயே நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்றத அதை வேர்டாக யூஸ் பண்ணிங்கன்னா அதை ஃபைன் பண்ணும்போது தமிழ் வியூவர்ஸும் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இங்கிலீஷ் வியூவர்ஸும் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது
இருக்கு. மூணாவது விஷயம் டிஸ்கிரிப்ஷன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், டிஎன்பிசி குரூப் ஃபோரில் இருக்கக்கூடிய க்வெஸ்சன் பேப்பரை பற்றி ஒரு வீடியோ நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த க்வெஸ்சன் பேப்பரில் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல வரீங்களோ அது சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயிலையும் அந்த டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் போடுங்க. ஏன்னா டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றது ஒரு ஹிண்ட்டு மாதிரி உங்கள் வீடியோக்குள்ளே என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி இன்னொருத்தவங்களுக்கு தெரிய வைக்கிறதுக்காக. மேபி அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வேர்டு கூட பார்த்தீங்கன்னா அவங்க ஃபைன் பண்ணும்போது அந்த வேர்டு மேட்ச் ஆச்சுன்னா அந்த வீடியோவை எடுத்து காட்டுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. அதுக்கடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டால், டேக். புதுசாக இருக்கக்கூடிய யூடியூபர் ரொம்ப ரொம்ப முக்கியமாக யூஸ் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்றது இந்த டேக் தாங்க. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, நம்மளோட வீடியோவுக்கு இப்போதைக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் யாருமே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போது நம்ம சேனலை பற்றி அதிகமாக யாருக்குமே நாலேஜ் இருக்காது. ஆனால் நம்மளோட வீடியோ யூடியூப்பில் ஃபைன் பண்ணுற எல்லாருக்கும் போய் நிற்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள், குரூப் ஃபோர் பற்றி டிஎன்பிசியில் ஒரு வீடியோ நீங்கள் போடுறீங்க. அந்த குரூப் ஃபோர் டிஎன்பிசி அப்படின்னு அவங்க யூடியூப்பில் போய் ஃபைன் பண்ணும்போது உங்களோட வீடியோ அந்த லிஸ்ட்டில் போய் நிற்கணும் அப்படின்னா, நீங்கள் எந்தெந்த வேர்ட்ஸ்லாம் அந்த யூசர் ஃபைன் பண்ணுவாங்க தேடுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த வேர்டு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த டேக்குள்ளே நீங்கள் கொண்டுன்னு போய் சேருங்க. ஒரு எக்ஸாம்பிள், டிஎன்பிசி குரூப் ஃபோர் போடுறீங்கன்னா டிஎன்பிசி, டிஎன்பிசி எக்ஸாம், டிஎன்பிசி குரூப் ஃபோர், குரூப் ஃபோர் கவர்மெண்ட் எக்ஸாம், க்வெஸ்சன் பேப்பர், மாடல் க்வெஸ்சன் பேப்பர், குரூப் ஃபோர் சிலபஸ், தமிழ்நாடு ஜாப்ஸ், கவர்மெண்ட் ஜாப்ஸ், ஃப்ரெஷர்ஸ் ஜாப்ஸ், ஜாப்ஸ் ஜாப் 2020, இந்த மாதிரி நிறைய டேக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் அவங்க தேடும்போது அந்த வீடியோ அவங்களுக்கு முன்னாடி போய் நிற்கும். இதனால் உங்களுக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீடியோவை நிறைய பேர் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டின்னு இருக்குது. பார்க்கும்போது உங்களோட கண்டென்ட் அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க உங்களை சப்ஸ்கிரைப், உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்படின்றதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இந்த நாலு விஷயங்களை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட யூடியூப் வீடியோஸ் நிறையா வியூஸ் போகணும், நிறையா பேர் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நம்பர் ஒன் உங்களோட தம்ப்நெயில் ரொம்ப முக்கியம், நம்பர் டூ உங்களோட வீடியோவோட டைட்டில் அப்படின்றது ரொம்ப முக்கியம், நம்பர் த்ரீ அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம், நாலாவது அந்த வீடியோவோட டேக் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இது நாலுத்தையும் நீங்கள் பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்திலேருந்து நீங்கள் மானிட்டைசேஷன் உள்ளே போகிறதுக்கு அந்த 1000 சப்ஸ்கிரைபரையும் 4000 மணி நேரம் உங்களோட வீடியோ ஓடுறதுக்கான கண்டிப்பாக எல்லா விஷயங்களையும் இது கொடுக்கும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதை சரியாக பண்ணவங்க தான் இன்றைக்கி யூடியூப்பில் ஜாம்பவான்ஸாக இருக்காங்க அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இன்னொரு வீடியோவில் இன்னொரு நல்ல தகவல்களோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.